வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வேலி பகுதிகளில் இது ஒரு கொடி வகையில் அப்படி படர்ந்திருக்கும். இந்த வேலிப்பருத்தி மூலிகை அந்த இலையை உடைச்சிங்கன்னா அந்த பால் வரும். அந்த பால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேசிக்கா இந்த செடியினுடைய மருத்துவ குறிப்புகளை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது வேலிப்பருத்தி இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் நிறைய இடங்களில் காணப்படும். இதனுடைய இலையை நல்லா வதக்கி துணியில் கட்டி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அதே மாதிரி மூட்டு வலி இருக்கக்கூடிய அந்த ஜாயின் பகுதியெல்லாம் ஒத்தரம் கொடுத்தீங்கனாவே வீக்கங்கள் இருந்தாலும் முழுமையாக சரியாகும். அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி வலிகள் முழுமையாக சரியாகும். வாத வலிகளை முழுமையாக சரி செய்யக்கூடியது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் தடிப்பு தடிப்பாக வந்துடும், அரிப்பு என்பது ஏற்படும், அதாவது காணாக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குகிறது இந்த வேலிப்பருத்தினுடைய இந்த இலை. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையை உடைச்சோடனே பால் வரும். அந்த பாலை மட்டும் சிறிதளவுக்கு அப்படியே சேகரித்து உங்களுடைய ஆண்குறி ஃபுல்லாகவே அப்படியே லைட்டாக தடவி விட்டுருங்க. லைட்டாக தடவி விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தாம்பத்தியத்தை மேற்கொள்ளுங்க. இப்படி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு தாம்பத்தியத்தை மேற்கொண்டாலும் சரி, அல்லது கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையுமே நல்ல பலம் பெறும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு விந்துவை வராமல் வைத்திருக்க ஒரு மேல்பூச்சா அதாவது தடவக்கூடிய இந்த ஒரு மருத்துவம் தாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துங்க, நல்ல மாற்றத்தை தாம்பத்தியத்தில் பெறுவீங்க.